ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் கிச்சன் கேலரி. நான் இன்றைக்கி உங்கள் கூட தை கிருத்திகை அப்படிங்கிற ஒரு திருநாளை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் பிரசாதம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த தை கிருத்திகை திருநாள் பார்த்திங்கன்னா முருகருக்கு அவ்வளோ விசேஷமான ஒரு திருநாள். முருகர் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஆறு குழந்தைகளாக பிறந்தார். ஆறு குழந்தைகளை வளர்த்தவங்க யாரு? கார்த்திகை பெண்கள். ஆறு கார்த்திகை பெண்களை போற்றுகிற விதமாக தான் இந்த கிருத்திகை திருநாளை வந்து நம்ம கொண்டாடுறோம். அதுலேயும் இந்த தை கிருத்திகை பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு திருநாள். இந்த திருநாளில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன வேண்டுமோ அது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கைகூடி வரும். உதாரணத்திற்கு கணவன்மார்கள்லாம் எடுத்துக்கோங்க, அவங்க வந்து நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நடத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்மளை சார்ந்தவங்க, அதாவது நம்மளுடைய அம்மா அப்பா அவங்களெல்லாம் வந்து ரொம்ப ஐஸ் வச்சு ரொம்ப பெருமைப்படுத்திலாம் பேசுவாங்க. அப்படி செய்கிறப்ப நம்ம வந்து மனசு இறங்கி அந்த காரியத்தை வந்து நடத்தி கொடுத்துருவோம். அதே போல தான் முருகர், கார்த்திகை பெண்களை நம்ம போற்றி கொண்டாடணும் அப்படின்னா முருகருக்கு வந்து அது ரொம்ப 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 பிடிக்கும். அவர் வந்து நம்ம நினச்ச காரியத்தை வந்து விரைவில் வந்து ரொம்ப கைகூடி கொடுத்துட்றாரு. கார்த்திகை பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எப்படி பூஜை செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு கார்த்திகை பெண்கள்னாலே ஆறு பேர். அதே போல் ஆறு மலர்களால் பூஜை செய்யலாம், ஆறு பிரசாதங்கள் படைக்கலாம், ஆறு தடவை மந்திரங்களை சொல்லலாம், பூஜை அறையில் ஆறு விளக்கு ஏற்றலாம். இந்த மாதிரி நம்ம வழிபாட்டு முறையை வந்து ஆறு தடவையாக செஞ்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப 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 பிடிக்கும் முருகருக்கு. இல்லை, எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம், நாங்கள் ஆறு சாப்பாடு செஞ்சால் அது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, இல்லாட்டி ஆறு ஆறு இது எல்லாமே செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையாதவங்க சிம்பிளாக வந்து ஒன்றே ஒன்று கூட செய்யலாம். அதையும் முழு மனசோட முழு பக்தியோட முழு நம்பிக்கையோட முருகருக்கு படைச்சோம் அப்படின்னா அவர் மனசார வந்து அதை ஏற்றுக்குவார். மெயின் நம்ம ஒரு பூஜை செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கண்மூடித்தனமாக நம்பணும். நம்பணும் அப்படின்னாலே அந்த விஷயம் வந்து அடுத்த செகண்டே நடந்துருச்சு அப்படின்றது தான். வாங்க, இன்றைக்கி நான் வந்து சிம்பிளாக என்ன பிரசாதம் செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆறு பிரசாதங்கள் செய்ய முடியாதவங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பிரசாதத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்மளுடைய கற்கண்டு பொங்கல். கற்கண்டு பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி கொதிக்க வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பச்சை அரிசி நல்லா கழுவி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் கற்கண்டு, நார்மலாக எளிமையாக எல்லா கடைகள்லேயும் கிடைக்கக்கூடிய நம்மளுடைய கற்கண்டு அரிசி வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். சைட் பை சைடு வந்து தண்ணியும் கொதிச்சிருச்சு. இதுக்கு வந்து அரிசி வந்து நல்லா கொலைய வேகணும், அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா மூணு டம்ளர் தண்ணியாக வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டு டம்ளர் வச்சோன்னா வித விதையாக இருக்கும், மூணு டம்ளராக வச்சோம் அப்படின்னா நல்லா குழஞ்சிரும். அதே போல் சைட் பை சைட் நம்ம வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் பால், நான் இன்றைக்கி அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன், அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன். தண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் அப்படியே ட்ரிபிளாக எடுத்திருக்கேன், ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா வந்து குலைவாக வரும் அப்படிங்கிறதுனால. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வேகட்டும். நம்ம வந்து கற்கண்டை வந்து பொடியாக அரைச்சிக்கலாம், ஏன்னா கட்டி கட்டியாக போட்டோம் அப்படின்னா கரையிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஒரு சில கற்கண்டுகள் வந்து கரையாமலும் இருக்கும். டைமண்ட் கற்கண்டு இருக்கிறவங்க அதுவும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு செய்கிற ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு எளிமையான பிரசாதம் இது. இதே போல் மற்ற கல்கண்டையும் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். சாதம் பாருங்கள் நல்லா வந்து குலைவாக வெந்திருக்கு. சாதம் குலைவாக ஆகிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து 1.5 லிட்டர் பால் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலையும் சேர்த்து நல்லா வந்து கிளறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க. பால் சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, மேலெல்லாம் தெரிக்கும். அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சுருங்க. மேலே தெரிக்கும் போது சூடு சுத்தமாக தாங்க முடியாது, இந்த மாதிரி ரொம்ப வெளியில் கொப்பளிக்கும். அதனால் ரொம்ப பார்த்து நல்லா நீட்டமான கரண்டியாக வச்சு கிண்டிக்கோங்க. பால் நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொஞ்சம் கொதிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்க கல்கண்களை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி பொடி பண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து கரைஞ்சிரும். நல்லா கெட்டி விழாமல் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கலக்கி விட்டுக்கோங்க. நான் அதுக்கப்புறம் சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். இப்போ நான் 1/2 கிலோ அரிசி எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, 1/2 கிலோ கல்கண்டு 1/4 கிலோ சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். ஏன்னா சர்க்கரை சேர்க்கும் போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது கிளாஸியாக இருக்கும், ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும்.
ஒரு நல்ல நாள் அன்னைக்கு படைக்கும் போது நல்ல ஸ்வீட்னஸாக ஒரு ரெசிபி இருந்துச்சுன்னா அது இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நம்ம எந்த ஒரு நல்ல நாள்னாலும் நம்ம வந்து ஸ்வீட்டான ரெசிபி ஒன்று கண்டிப்பாக செய்வோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி பீஸு பச்சைக்கற்பூரம் இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம். பச்சைக்கற்பூரம் ஏன் சேர்க்குறோன்னா சாமிக்கு படைக்கும் போது ரொம்ப தெய்வீகமாக இருக்கும், அந்த மனம் வந்து இறைவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பச்சைக்கற்பூரம் சேர்க்குறோம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏலக்காய் பச்சைக்கற்பூரம் ரெண்டும் சேரும் போது அந்த மனமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கற்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நெய் தாளிச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை, இதையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கற்கண்டு சாதத்தில் சேர்த்துக்கலாம். என்னடா ஒரு தடவை கற்கண்டு சாதம்ன்றாங்க பொங்கல்ன்றாங்கன்னு பார்க்குறீங்களா? ரெண்டு நாளும் ஒன்று தான், கற்கண்டு சாதம்னு சொல்லலாம் இல்லை கற்கண்டு பொங்கல் எப்படின்னாலும் நம்ம சொல்லிக்கலாம். அவ்வளோதான், இதை கலந்து விட்டு நல்லா இறக்கிட வேண்டியது தான். நம்மளுடைய சூப்பரான கற்கண்டு சாதம் நம்மளுடைய தை கிருத்திகை நாயகன் முருகனுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு, அவ்வளோதான், இறைவனுக்கு எடுத்து வச்சு படைச்சு மனசார ஒரு விஷயத்தை வேண்டுங்க, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த விஷயம் கண்டிப்பாக வந்து நிறைவேறும். என்னடா 6 தடவை வைக்க சொன்னீங்களே, இப்போ வந்து என்னடா ஒரே பிரசாதமாக செஞ்சுட்டோன்னு நினைக்கிறீங்களா? மனசார வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைக்கும் போது 6 தடவை நான் 6 பிரசாதமாக செஞ்சுருக்கேன், என்னையால் இதுதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட மனசார சொல்லிட்டு எடுத்து வைங்க. இறைவன் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அருள் புரிவாங்க. நாளைக்கு தை கிருத்திகை, எங்கள் வீட்டில் நான் தை கிருத்திகைக்கு நான் என்னெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்றேன், நான் எப்படி வழிபாடு பண்ணுறேன் அப்படிங்கிறத நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த தை கிருத்திகை திருநாளில் அனைவரும் ஒரே ஒரு தாட்டியாவது கந்தசஷ்டி கவசத்தை காதார கேட்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். Thanks for watching.